பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து மே மாதத்துக்கான கேள்விகள் எப்போ வருவங்க, எப்போ வந்து அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்குரிய கேள்விகளை பார்க்கலாமா? இந்த வீடியோவில் வந்து நம்ம மே மாதத்துக்கான கேள்வி பதில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்விகள் 50 கேள்விகள் இருக்கும். 50 கேள்விகளுக்குமான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்புங்கள். எழுதி அனுப்பும்போது தயவுசெய்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய பேர், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதை வந்து நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. அதே போல் ஏப்ரல் மாதத்துக்கான சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக இருக்குது, அதை நாங்கள் வெகு சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறோம். கிடைச்ச பிறகு ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க. சரி, வாங்க கேள்விகளை போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது இந்த மாதம் கேள்விகளில் பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வர சில கேள்விகள் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமர்க்கு எழுதின நிருபத்தில் இருந்து மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸு இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் கொஸ்டின்ஸும் இருக்கும், ரோமர்க்கு எழுதின நிருபத்தில் இருந்தும் கேள்விகள் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா ரோமர் நிருபத்தில் இருந்து தான் நான் கேட்டிருக்கிறேன். சரி, கேள்விக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஆனதோத் ஊரைச் சேர்ந்த இல்கியாவின் குமாரன் யார்? ரெண்டாவது கேள்வி, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொன்னது யார்? மூன்றாவது கேள்வி, புதிய ஏற்பாட்டில் உள்ள மொத்த புத்தகங்கள் எத்தனை? நாலாவது கேள்வி, புதிய ஏற்பாட்டின் முதல் நான்கு புத்தகங்களை நாம் பொதுவாக என்ன என்று அழைக்கிறோம்? அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், நான்கு புத்தகங்களை பொதுவான பெயரில் நாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம், அதுதான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? ஐந்தாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? ஆறாவது கேள்வி, பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஏழாவது கேள்வி, சங்கீதம் 23 மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளது? சங்கீதம் 23 மொத்தம் எத்தனை வசனம் இருக்குதுன்னு சொல்லணும். எட்டாவது கேள்வி, இயேசு சிலுவையில் பேசிய ஏழாவது வார்த்தை என்ன? சிலுவையில் இயேசுவானவர் பேசின ஏழாவது வார்த்தை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸு லூக்கா 23 அதிகாரத்தில் இருக்குதுங்க, கண்டுபிடிங்க. சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி, 5 கணவர்களை உடைய பெண் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து யாருன்றதை சொல்ல வேண்டும். 5 கணவர்களை உடைய பெண் புதிய ஏற்பாட்டில் யார்? ஓகேங்களா? பத்தாவது கேள்வி, இயேசுவானவர் எத்தனை கற்சாடியில் உள்ள தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்? முதல் அற்புதம் நம்மளுக்கு தெரியும், கணவர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், அது எத்தனை கற்சாடி தண்ணீர் அப்படின்றத சொல்ல வேண்டும், அந்த நம்பர் வந்து சொல்லணும். பதினொன்றாவது கேள்வி, இயேசுவானவர் ஜெபித்த மிகப்பெரிய ஜபம் எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் யோவான் சுசேஷத்தில் இருக்குது, அது என்ன அதிகாரம், எங்கே இருக்குதுன்றது சொல்லணும். இயேசுவானவர் ஜெபித்த மிகப்பெரிய ஜபம் எங்கே இருக்கிறது? பன்னெண்டாவது கேள்வி, பவுல் எதை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எதை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார்? பதிமூணாவது கேள்வி, இயேசுவிடம் வேவு பார்க்கிறவர்களை யார் அனுப்பினார்கள்? இயேசாமியை வந்து வேவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க, அது வந்து யார் அவர்கிட்ட அனுப்புனாங்க? இயேசுவானவரிடம் வேவு பார்க்கிறவர்களை யார் அனுப்பினார்கள்? பதினாலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி யார் சந்ததியில் பிறந்தவரும் என்று ரோமர் நிருபம் சொல்கிறது. அந்த யாருன்னு வருது பார்த்தீங்களா, அங்கே வர வேண்டிய ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி யார் சந்ததியில் பிறந்தவரும் என்று ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பதினஞ்சாவது கேள்வி, கிறிஸ்துவின் எதை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்லுகிறார்? பதினாறாவது கேள்விங்க, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே என்னவென்று தீர்க்கிறாய்? தீர்க்கிறாய். பதினேழாவது கேள்வி, சரிங்களா, வாசிக்கிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு என்ன அளிப்பார்? பதினேழாவது கேள்வி, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு என்ன அளிப்பார்? பதினெட்டாவது கேள்வி, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக யார் அல்ல? அதுபடி செய்கிறவர்கள் தான் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். அதாவது நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக யார் அல்ல அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும்.
பத்தொன்பதாவது கேள்வி, உணர்வுள்ளவன் இல்லை டேஷ் தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை டேஷ் தேடுகிறவன் இல்லை. இருபதாவது கேள்வி, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று யார் சொல்லியிருக்கிறார்? ரோமரில் தான் வருதுங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க அந்த வசனம். அந்த யாருன்றதை நீங்கள் சொல்லணும். இருபத்தி ஒன்றாவது கேள்வி, நம் எல்லோருக்கும் தகப்பன் யார்? நம் எல்லோருக்கும் தகப்பன் யார்? இருபத்தி ரெண்டாவது கேள்வி, யார் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அந்த யாருன்றது கண்டுபிடிக்கணும். யார் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இருபத்தி மூணாவது கேள்வி, எது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது? கேள்வி நான் மீண்டும் வாசிக்கிறேன். இருபத்தி மூணாவது கேள்வி, எது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது? இருபத்தி நாலாவது கேள்வி, யார் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவர்? யார் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன்? இருபத்தி அஞ்சாவது கேள்வி, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் டேஷ்? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் டேஷ்? இருபத்தி ஆறாவது கேள்வி, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு எதற்கு அடிமைகளானீர்கள்? பாவத்திலின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு எதற்கு அடிமைகளானீர்கள்? இருபத்தி ஏழாவது கேள்வி, யாரை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்? அங்கே வந்து ஒரு பேர் வரும் சரிங்களா, இவரை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமரில் வருதுங்க. ஸோ யாரை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்? இருபத்தி எட்டாவது கேள்வி, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? ஒரு தீர்க்கதரிசி பேர் வருது ரோமரில் சரிங்களா. என்னென்னா, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய எது எவ்வளவு அழகானவைகள்? இதுவும் ரோமரில் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கும், ஆனால் ரோமர்லேருந்து நான் கேட்டிருக்கேன். இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய டேஷ் எவ்வளவு அழகானவைகள்? ஓகேங்களா. முப்பதாவது கேள்வி, எது கேள்வியினாலே வரும்? எது கேள்வியினாலே வரும்? அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி, கேள்வி எதினாலே வரும்? முப்பத்தொன்னாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கேள்வி எதினாலே வரும்? முப்பத்தி ரெண்டாவது, பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத எத்தனை பேரை எனக்காக மீதியாக வைத்தேன்? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத எத்தனை பேரை எனக்காக மீதியாக வைத்தேன்? முப்பத்தி மூணாவது கேள்வி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே டேஷ்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே டேஷ்? முப்பத்தி நாலாவது கேள்வி, தீமையை வெறுத்து எதை பற்றி கொண்டிருங்கள்? தீமையை வெறுத்து எதை பற்றி கொண்டிருங்கள்? முப்பத்தி அஞ்சாவது கேள்வி, எதை நன்மையினாலே வெல்லு? முப்பத்தஞ்சாவது கேள்வி வந்து இதை நன்மையினாலே வெல்லுன்னு வருதுங்க. அது எதை? எதை நன்மையினாலே வெல்லு? முப்பத்தி ஆறாவது கேள்வி, எது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது? எது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது? ஓகேங்களா. முப்பத்தி ஏழாவது கேள்வி, நாவு யாவும் டேஷ் அறிக்கை பண்ணும்? நாவு யாவும் யாரை அறிக்கை பண்ணும்? முப்பத்தி எட்டாவது கேள்வி, கர்த்தராகிய டேஷ் தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய டேஷ் தரித்து கொள்ளுங்கள். முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி, உங்கள் எது தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள்? உங்களுடைய எது தூஷிக்கப்பட இடம் கொடாமல் இருங்கள்? ஓகேங்களா. நாற்பதாவது கேள்விங்க, கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியினுடைய பெயர் என்ன? இது கூட ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இது ரோமரில் வர்றதுனால அப்படியே கேட்டிருக்கேன். கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியினுடைய பெயர், அந்த அம்மாவுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். நாற்பத்தி ஒன்று, கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய டேஷ் வாழ்த்துங்கள். கடைசியில் வந்து சொல்கிறார் ரோமரில், எல்லாருக்கும் லெட்டர் எழுதும்போது பவுல் சொல்வார், இவரை வாழ்த்துங்க அவரை வாழ்த்துங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லுங்க. நாற்பத்தி ஒன்றில் வந்து கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய டேஷ் வாழ்த்துங்கள், அதாவது யாரை வாழ்த்துங்கள்? ஓகேங்களா. நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி, என் உடன் வேலையில் என்று உடன் வேலையால் என்று பவுல் யாரை ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்கிறார்? நிறைய இடத்துல சொல்கிறாரு, இங்கே வந்து ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்கிறாருங்க. என்னன்னு சொல்கிறாரு, என் உடன் வேலையால் என்று பவுல் ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் யாரை சொல்கிறார்?
அடுத்தது வந்து 43வது கேள்வி, ரோமரில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ரோமரில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 44வது கேள்வி, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே டேஷ் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே டேஷ் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். 45வது கேள்வி வாசிக்கிறேன், லூக்காவில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஜென்ரல் க்வெஸ்சன் தான், லூக்காவில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 46வது கேள்வி, யோவான் சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? யோவான் சுவிசேஷத்தில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 47வது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகம் எது? நம்மளுக்கு தோரான்னு சொல்லுவாங்க, 5 புஸ்தகம் தெரியும், 6வது புஸ்தகத்தினுடைய பேரை நீங்கள் சொல்லணும் சரிங்களா? ஆதியாகமம், யாத்ராகமம் அப்படி சொல்லின்னு வரோம் இல்லையா, அதில் வந்து 6வது புஸ்தகம் எது? பழைய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகம் எது? 48வது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் பெண்கள் பெயரில் உள்ள 2 புஸ்தகம் சொல்லுங்கள். பெண்கள் பேரில் புஸ்தகம் இருக்குதுங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பெண்கள் பெயரில் இருக்கின்ற 2 புஸ்தகங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும். அடுத்தது 49வது கேள்வி, திருமண பாடல் பற்றிய புஸ்தகம் எது? இது வந்து சங்கீதம் நம்மளுக்கு வந்து பாட்டுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஒரு புஸ்தகம் வந்து பார்த்திங்கன்னா திருமண பாடல்கள் குறித்த பாடல்கள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக இருக்குது, அது என்னன்றதை சொல்லணும். திருமண பாடல்கள் பற்றிய புஸ்தகம் எது? இப்போ வந்து 50வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி இந்த இது இந்த இதில் 50வது கேள்வி, எண்ணிக்கை பற்றிய புஸ்தகம் எது? நம்பர்ஸ் பற்றி ஒரு புக் இருக்குது பைபிளில், அதில் நிறைய இந்த குடும்பத்தில் எத்தனை பேர், இவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்து எண்ணிக்கை பற்றிய புஸ்தகம் எது? அவ்வளோதான், 50 கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 50 கேள்விகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய வந்து ரோமரில் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், ஒரு சிலது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஆன்சர் தான். சங்கீதம் 23ல எத்தனை வசனம் இருக்குதுன்னு நம்ம கேட்டாலே சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து எண்ணிக்கை பற்றிய புஸ்தகம், அந்த மாதிரி ரொம்ப எளிமையான கேள்வி தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் அநேகர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பைபிளை வந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கணும், அதில் இருக்கிற என்ன சொல்கிறது விளை ஏழப்பெற்ற முத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்றதான் மேலான நோக்கம். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கு, ஒரு சில வந்து சொன்னீங்க என்ன பிரதர் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஸ்டின்ஸுன்னு, இல்லை ஈஸியாக நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம கூட போயிடக்கூடாது. அதனால தான் வந்து கொஞ்சம் எளிமையான கேள்விகளையே நம்ம வந்து கேட்குறோம். அதே வந்து நம்ம வந்து இன்னும் அநேக விஷயங்களை பைபிளிலேருந்து தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். பேப்பரை எடுங்க, 1 to 50 நம்பர்ஸ், 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர் போடுங்க. ஆன்சரை மட்டும் நீங்கள் கொஸ்டின் எழுத தேவையில்லை, ஆன்சரை மட்டும் நீங்கள் ஒன்று அதுக்குரிய ஆன்சர் அதனுடைய ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி அனுப்புங்க. மறக்காமல் ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களை என்கரேஜ் பண்ணும் விதமாக ஒவ்வொரு மாதம் நம்ம அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அனுப்புகிறோம், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் கடந்த மாதங்களுடைய ஆன்சர்ஸையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதே போல் நான் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான ஆன்சர்ஸ்க்கு ஒரு வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த மாதம் நம்மளுக்கு இன்னும் 50 கேள்விகள் உங்களுக்காக தயாராக இருக்கிறது, அதுக்காக ஜெபியுங்கள். இந்த காலகட்டங்களிலே கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அடியனுக்காக, அடியனுடைய குடும்பத்திற்காய், என்னோடு கூட இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. அதே போல் வந்து டெய்லி பைபிள் குவிஸில் நீங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஒரு அதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வசனத்தையாவது நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்பது தான். அநேகர் வந்து நீங்கள் நான் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் யூஆர் ஸோ கிரேட் சரிங்களா. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதுக்குரிய ஆன்சர்ஸை டெய்லி குவஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்த்து அனுப்புங்க. அதுலேயும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். இன்னொரு வீடியோவிலே, புதிய வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.